தொழிலாளர்கள் தாக்கப்படுவது போல் சித்தரிக்கப்பட்ட வீடியோக்களை சமூக வலைதளங்களில் பரப்பிய பீகார் மாநில இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சம்பவத்தின் பின்னணி என்ன? தமிழ்நாட்டில் வடமாநில தொழிலாளர்கள் தாக்கப்படுவது போன்ற சில வீடியோக்கள் அண்மையில் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தின. குறிப்பாக திருப்பூரில் பீகார் மாநில தொழிலாளர்கள் தாக்கப்படுவதாகவும் கொலை செய்யப்பட்டதாகவும் போலி வீடியோக்கள் வெளியாகின. இந்த வீடியோக்கள் வடமாநில தொழிலாளர்களிடையே பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியது. இந்த வீடியோக்கள் போலியானவை என்றும் இதுபோன்ற வீடியோக்களை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தமிழ்நாடு காவல்துறை எச்சரித்தது. போலி வீடியோக்கள் சித்தரித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்ட நபர்களை சைபர் கிரைம் போலீசார் உதவியுடன் காவல்துறை கைது செய்து நடவடிக்கை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் சமூக வலைதளங்களில் வடமாநில தொழிலாளர்கள் தாக்கப்படுவது போல் சித்தரிக்கப்பட்ட வீடியோக்கள் பீகார் மாநிலத்தில் உள்ள சிலர் சித்தரித்து பரப்பப்பட்டது விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து பீகாரை சேர்ந்த அமன்குமார், மனீஷ் காஷ்யப் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அமன்குமார் முன்ஜாமீன் வாங்கிய நிலையில் மனீஷ் காஷ்யப் பீகார் மாநில காவல் நிலையத்தில் சரணடைந்தார். மேலும் விசாரணையின் போது இவர் போலியான வீடியோக்களை சித்தரித்து தமிழகத்தில் வடமாநில தொழிலாளர் மீது தாக்குதல் நடத்துவது போல் தன்னுடைய யூடியூப் சேனலில் வீடியோ வெளியிட்டது விசாரணையில் உறுதி செய்யப்பட்டது. மனீஷ் காஷ்யப்பை கைது செய்ய தமிழக காவல்துறை பிடிவாரண்ட் பிறப்பித்ததை அடுத்து அவரை கைது செய்ய தமிழக தனிப்படை காவல்துறையினர் பீகார் சென்றனர். இதையடுத்து பீகார் சென்ற தமிழக தனிப்படை போலீசார் மனீஷ் காஷ்யப்பை கைது செய்து பாட்னாவில் இருந்து விமானம் மூலமாக சென்னை அழைத்து வந்தனர். பிறகு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் காவல்துறை வாகனத்தில் அழைத்து வரப்பட்டார். வடமாநில தொழிலாளர்கள் விவகாரத்தில் போலி வீடியோக்கள் வெளியிட்ட மனீஷ் காஷ்யப்பை விசாரணைக்கு பிறகு மதுரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.